வணக்கம் மக்களே, நான் கற்பகராஜ். கேரளாவில் உள்ள பத்மநாப சுவாமி கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களான்னு தெரியல. நானும் இப்போ போனதில்லை. அது ரீசெண்டாக என்னோட நண்பர் ஒருத்தர் போயிருந்தார். அவர் போயிட்டு வந்து சொன்னார் என்ன அப்படின்னா, வந்து ஆக்சுவலாக அந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் வந்து சட்டையெல்லாம் வந்து போட்டு போகக்கூடாது, பாரம்பரிய வேஷ்டி மட்டும்தான் உடுத்திட்டு போகணும் உள்ள. அப்போ இவர் தெரியாமல் போயிட்டாரு. கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு, நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார். அப்போ வந்து பார்க்குறாரு, பக்கத்தில் ஒரு அந்த கோவில் நிர்வாகமே ஒரு கடை வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டிலாம் வைக்கிறாங்க. அப்போ அந்த வேஷ்டி வந்து 100 ரூபாயோ 150 ரூபாயோ கொடுத்து ஒரு வேஷ்டி வாங்கி இவர் உடுத்திட்டு போகிறார். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயிலில் உள்ள ஸ்பெஷல் தர்ஷனுக்கு உள்ளே போகணும் அப்படின்னா வந்து வேஷ்டி உடுத்திட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கேரளாவில் உள்ள இந்த பத்மநாப சுவாமி கோயிலே வந்து அவர் அந்த கோயில் நிர்வாகத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடையில் வாங்கி உடுத்திட்டு போகிறாரு. அந்த வேஷ்டி வாங்கி உடுத்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து தமிழ்நாடு இலவச வேஷ்டி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீல் குத்துன ஒரு முத்திரையோட வந்து அந்த வேஷ்டி இருக்குது. அதை வந்து அவர் 100 ரூபாயோ 150 ரூபாயோ கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். அதை அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு தமிழ்நாடு பக்கம் வந்தோம் அப்படின்னா, அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் 2021 நம்மளோட தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன அப்படின்னா வந்து இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செஞ்ச அப்புறம் வந்து தமிழகத்துக்கு வந்து இந்த மாதிரி 5.70 லட்சம் கோடி வந்து கடன்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானமாக சொல்லிட்டு முடிக்கிறார். அப்போது இதில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும், தமிழகத்தில் பிறக்க போகிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தலையில் வந்து 60 லட்சம் ரூபா 60,000 ரூபா வந்து கடன் வைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி மக்கள் தொகை இருக்குது. அப்போது இந்த கடன்லாம் வந்து பகுதியாக பிரித்தோமா அவ்வளோ கிட்டத்தட்ட வரும். அப்போது இப்போ தேர்தல் அறிக்கைகளும் சரி, இப்போ எல்லா தேர்தல் பிரச்சாரத்திலையும் சரி, ஏகப்பட்ட அந்த தேர்தல் நிற்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் வந்து ஏகப்பட்ட இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த இலவச திட்டத்துக்கும் இந்த கேரளாவில் உள்ள பத்மநாப சுவாமி கோயிலில் வழங்கின அந்த தமிழக அரசோட இலவச வேஷ்டிக்கும் இப்போது உள்ள இடைக்கால பட்ஜெட்டில் அவங்க தாக்கல் செஞ்ச அப்புறம் வந்து அவங்க சொன்ன இவ்வளோ கடன் சுமை வந்து தமிழகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று வந்து தொடர்பு இருக்குது. அது என்ன தொடர்புன்னு தானே கேட்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பொதுவாக தமிழகத்தில் சரி, தேர்தல் அப்பவும் சரி, தேர்தல் முடிஞ்ச அப்புறம் வந்து அந்த ஜெயிச்ச வேட்பாளர்கள் கொடுக்கக்கூடிய இலவச திட்டங்களாக இருந்தாலும் சரி தான், இலவச பொருள்களாக இருந்தாலும் சரி தான், மக்களை எந்த அளவுக்கு வந்து அடிமைப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து இதில் எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு இழப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதில் முதலாவதாக வந்து இலவச வேஷ்டி சேலை திட்டம். இதை எடுத்துக்கங்க. கைத்தறி நெசவாளர்களோட தொழில் வந்து நலிவடைஞ்சிடக்கூடாது, அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இலவச வேஷ்டி சேலை வந்து முதியோர்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இலவச வேஷ்டி சேலை நீங்கள் தயாரித்து கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்றோம், நீங்கள் நாங்கள் வந்து அரசுகள் மூலியமாக வந்து அது முதியோர்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய தமிழக அரசுகள் அந்த ஆளுமைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா ரேஷன் கார்டு எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் வந்து இந்த இலவச வேஷ்டி சிலை கொடுத்துருங்க, அவங்களுக்கு தேவைப்படுதோ தேவைப்படலையோ அவசியமோ அவசியம் இல்லையோ கண்டிப்பாக வந்து எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி இலவச வேஷ்டி சிலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அமல்படுத்துறாங்க. அப்போ கொண்டு வரப்படும்போது பார்த்தீங்கன்னா இந்த கைத்தறி நெசவாளர்களால் தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களால வந்து அதை சரியாக தயாரிக்க முடியல அந்த வேஷ்டி சிலைகளை. அப்போ வந்து வெளி மாநிலங்களில் வந்து இவங்க வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. அப்போ கொள்முதல் பண்ண அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து தமிழக மக்களுக்கு ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் போய் சேருது. அப்போ அதில் குவாலிட்டி இருக்கா நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு டே தண்ணியில் முக்கிய எடுத்தோம் அப்படின்னா வந்து அதில் சாயம் போகுது, துணி வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது. இதெல்லாம் தாண்டி இந்த திட்டத்துக்காக மட்டும் நம்மளோட தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 வருஷத்துக்கு 1000 கோடி செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் இலவச மின்சாரம் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னா, தொடக்கத்தில் இந்த திட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து அதாவது விவசாயத்துக்கு வந்து மின்சாரம் இலவசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு பல்பு இல்லைன்னா ஒரே ஒரு லைட் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு மட்டும் வந்து இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து 100 யூனிட் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வராங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 கோடி குடும்பங்கள் இருக்கு, ஆனால் வந்து 2 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்குது, ஆனால் வந்து கனெக்ஷன் மொத்தம் மின் இணைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 கோடி மின் இணைப்புகள் இருக்குது. அப்போ இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்பா மகன் தனித்தனி மீட்ரு ஒரே வீட்டில், அண்ணன் தம்பி தனித்தனி மீட்ரு, அந்த மாதிரி கொண்டு வரும்போது ஒவ்வொரு மீட்டருக்கும் அவங்க 100 யூனிட் வந்து கொடுக்க வேண்டியது ஃப்ரீயாக. அப்போ 2 மீட்டர் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது 200 யூனிட் ஆகுது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதனால் வந்து மென்மேலும் வந்து கடன் சுமை தமிழகத்துக்கு அதிகமாகுது. அப்போ ஒரு ஒருத்தான திட்டத்துக்கு வந்து இலவசம் கொடுக்கறது பிரச்சனை கிடையாது, அந்த இலவசம் நம்ம கையை மீறி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது நம்ம காலை பிடிக்குது அப்படின்னு தான் சொல்லலாம்.
அப்ப இந்த திட்டத்தால பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு ஒரு மாசத்துக்கு மட்டும் 1500 கோடி வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சில வர இலவச மின்சாரம் கிடைக்குது அப்படின்ட்டு ஒரு போர் போட்டு ஆள் துளைக்கிணறு அமைச்சு அதுக்கப்புறம் வந்து மின்சாரம் தான் ஃப்ரீயாக வருது, நம்ம தான் 2-3 மீட்டர் வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் போட்டு விட்டுறாங்க. அப்போ வந்து அதனால் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர்லேருந்து தண்ணி மேலே வருது. அதையும் தாண்டி மின்சாரம் ஃப்ரீ அப்படிங்கிறதுக்காக வந்து நிலத்தடி நீர் மட்டத்தையும் காலி பண்ண பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படுது. அதுக்கடுத்து மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இலவச டிவி மிக்சி கிரைண்டர் ஃபேன் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதாவது ஒரு கட்சி ஜெயிச்சு வந்தால் பார்த்தீங்க அப்படின்னா இலவச டிவி கொடுக்குறாங்க. அப்போ இன்னொரு கட்சி ஜெயிச்சு வந்தால் இந்த மாதிரி வந்து எனக்கு மிக்சி கிரைண்டர் ஃபேன் இந்த மாதிரி ஒரு ஐட்டங்கள் கொடுக்குறாங்க. அப்போது இந்த மாதிரி இலவசங்கள் கொடுத்து இது பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த தேர்தலில் 2021 தேர்தலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி 1000 ரூபா கொடுக்குறேன், இன்னொரு கட்சி 1500 ரூபா கொடுக்குறேன் உதவித்தொகை அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட இலவச திட்டங்களை கொண்டு வராங்க. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டு வராங்க. அப்போ நம்ம மக்கள் இதை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இவ்வளோ இலவசங்கள் கிடைக்குது, இவ்வளோ ஊதியத்தொகை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் அதுக்கு இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விழிக்க மறுக்கிறாங்க. அதாவது காமராஜர், கக்கன், ஜீவா போன்ற அரசியல் தலைவர்கள்லாம் அவங்க காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இலவசமாக வந்து ஒரு மக்கள் பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு முன்னாடி வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு விஷயத்தை பொருட்படுத்தி இலவசங்களை ஒரு சில விஷயங்களை அறிவிச்சாங்க. கல்வியில் இலவசம், மருத்துவத்தில் இலவசம், மருத்துவ படிப்புக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 10th exam பப்ளிக் எக்ஸாம் வரும், அதே மாதிரி 12th பப்ளிக் எக்ஸாம் வரும். இந்த எக்ஸாம்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எத்தனை பேர் அந்த ஸ்ட்ரெஸ்னால தற்கொலை பண்ணிக்கிறாங்க, எத்தனை பேர் நான் எக்ஸாமே எழுத போக மாட்டேன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ உள்ள ரெக்கார்டு வரைக்கும் எடுத்து பாருங்க, ஏகப்பட்டவர் இந்த பப்ளிக் எக்ஸாம்னாலே நான் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் ஃபெயில் ஆயிடுவேன் அந்த மாதிரி ஏகப்பட்ட பயத்தில் அவங்களுக்குனே தனியாக கவுன்சிலிங் கொடுத்து அவங்க எழுத வச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் நடந்துருக்கு. இப்படி இருக்கும்போது இப்போ உள்ள மத்திய அரசாக இருந்தாலும் சரிதான், மாநில அரசாக இருந்தாலும் சரிதான் என்ன பண்ணுறாங்க, அதாவது நான் வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்குறேன், நல்லா வந்து கல்வி திட்டத்தை மேம்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கல்விக் கொள்கை திட்டம், தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வராங்க. ஏகப்பட்ட மொழிகள் திணிக்கணும்னு பார்க்குறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 10, 12 சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 12 முடிக்கிற வரைக்கும் ஒரு 5 பொதுத்தேர்வுகளை வச்சு யார் யாரெல்லாம் எந்த அளவுக்கு பயம் காட்டணுமோ, அதாவது 10ஆம் படிக்கிற ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசில் வந்து அவனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவனால் எவ்வளோ பயம் இருக்கும், அதனால் இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதாமல் ஓடி இருக்கும் நம்ம நிறையா பேர். அப்படி இருக்கும்போது 3ஆம் படிக்கிற பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரியாக ஒரு பேனா பிடிச்சி எழுத தெரியுமான்னு கூட தெரியாது, அவனுக்கு ஒரு 8 வயசோ 9 வயசோ இருக்கும். அவனுக்கு ஒரு பொது தேர்வு வச்சு அவனுக்கு ஒரு பயத்தை காட்டி மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த அதாவது ஒரு கீழ் மட்டத்திலிருந்து ஒரு வறுமை நிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு பையனுக்கோ இல்லை ஒரு குடும்பத்துக்கோ பார்த்தீங்கன்னா அந்த கல்வி அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் கிடைக்காம போகணும் அப்படிங்கிறது ஒரு திட்டத்தை வகுத்து இந்த மாதிரி ஒரு கல்விக் கொள்கையை உள்ள திணிக்கிறாங்க. அப்போ 3ஆப்பு 5ஆப்பு 5ஆப்பில் விட்டால் 8ஆப்பு 8ஆப்பில் விட்டால் 10ஆப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் இவங்க தனித்தனியாக வந்து பொது எக்ஸாம் அந்த மாதிரி பொது தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு மொத்தத்தில் வந்து யாருமே படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இது வந்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது, பயத்தை உள்ளே கொண்டு வரும்போது தானா தன்னெல்லாம் வந்து அவன் ஸ்கூல் போக மாட்டேன், நான் படிக்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் பக்கத்து வீட்லேயும் நடந்திருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு வழியை நம்ம 12th முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் படிக்க போகிறீங்க, இல்லை டாக்டர் ஆக போகிறீங்க, இன்ஜினியர் ஆக போகிறீங்க, இல்லை ஒரு மெக்கானிக்கல் ஆக போகிறீங்க, ஏதோ ஒன்று ஆக போகிறீங்க, படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டு வா. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமாவது இந்த 12th வரைக்கும் படித்தது வரைக்குமா இருக்குமா, அதுவும் கிடையாது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு கோச்சிங் போகிற மாதிரி இருக்கும், நீட் மாதிரியோ இல்லை ஜி மாதிரியோ ஏதோ ஒரு எக்ஸாம் மாதிரியோ. அந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்து அந்த மேல்நிலை படிப்புகளையும் படிக்க விடாமல் ஆக்கிடுவாங்க. அப்போ கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு படிக்கிற பையனோட அப்பா வந்து டீ கடை வச்சிருக்காரோ இல்லை விவசாயம் பண்ணுறாரோ இல்லை அப்படின்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காரோ கடைசியில் அந்த தொழில் தான் அந்த பையனோ இல்லை அந்த பொண்ணோ பார்க்குற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அப்போ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கீழே உள்ள பொருளாதாரத்தில் இருக்கவங்க கீழேவே இருப்பாங்க, மேலே உள்ளவங்க மேலே இருப்பாங்க. இந்த சங்கர் படத்துலலாம் சொல்லுவாங்களே, ரிச் கெட் ரிச்சர் பூவர் கெட் பூவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டைலாக் சிவாஜி படத்தில் கூட வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொருளாதாரத்தில் நம்ம மேலே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி புதிய புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்து கடைசியில் வந்து காமராஜர் போன்ற தலைவர்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து இவங்க வந்து அப்படியே பஸ்பமாக்கிட்டாங்க. அப்போது இலவச கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போச்சு, இலவச மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போச்சு. இதெல்லாம் இப்போ இருக்க அரசு பள்ளிகளில் இருக்குது, இல்லைன்னா அரசு மருத்துவமனைகள் இருக்குது, நீங்கள் போய் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம். நான் அரசு பள்ளிகளில் படிக்க போனேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு பொது தேர்வுன்னு வச்சு எல்லாத்தையுமே வந்து ஸ்பாயில் பண்ணி விட்றாங்க. அதே மாதிரி நான் மருத்துவத்தில் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்குன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக கோச்சிங் போய் படித்து அது ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு மனசளவில் வந்து மிகப்பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி நான் வந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் இந்த மாதிரி நீட் கொலைகள் ஏகப்பட்ட கொலைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க.
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ நமக்கு இலவசமா நமக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் வந்து இப்போ உள்ள ஆளக்குடி அரசுக்கு எதுவுமே தர வந்து தயாரவே கிடையாது. சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தாலிக்கு தங்கம், கல்யாணம் முடிச்சா 50,000 ரூபா கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 100 யூனிட் கரண்ட் கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா மாச உதவித்தொகை 1,000 ரூபா 1,500 ரூபா கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பெரிய விஷயங்களா தெரியுது. ஆனால் வந்து இந்த எந்த ஒரு விஷயமும் நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து அவங்க கல்வியோ இல்லை அப்படின்னா நம்மளோட மருத்துவ படிப்புகளையோ இல்லை மற்ற படிப்புகளையோ ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவையே கிடையாது. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தமிழக அரசு மிகப்பெரிய ஒரு கடன் சுமையில் இருக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஜெயிச்சு வந்தால் வந்து ஒரு 6 சிலிண்டர் வந்து பெண்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இப்போ ஆளக்கூடிய ஒரு தமிழக அரசு முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு நிதி சுமை என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது மறுபடியும் இந்த மாதிரி இலவச திட்டங்களை வந்து அவங்க கொடுக்கும்போது அறிவிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மென்மேலும் தமிழக அரசு கடன் வருதோ இல்லையோ ஒவ்வொரு குடிமகன் மீதும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இப்போ உள்ள கடன் சுமை அளவு பார்த்தீங்கன்னா 60,000 ஒவ்வொருத்தருக்கும் தலை மேலே எழுதி வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இது மென்மேலும் மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று தான். மக்கள் ஒரு பக்கம் இலவசம் இலவசம் போகும்போது இந்த பக்கம் வந்து இலவசம் மூலயமா பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த படிப்பு, கல்வி, உரிமை, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு இது எல்லாத்தையுமே அவங்க பறிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுட்டு வராங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக விழிப்பாகணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழக அரசு இந்த மாதிரி ஒரு திட்டங்களை அறிவிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிதி சுமை இருக்குது, கடன் சுமை இருக்குது, இது எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், இதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கிறது வந்து தமிழக அரசு இதை பற்றி யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிதித்துறை அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை சொல்லி. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ 2017 ஜிஎஸ்டி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அந்த ஜிஎஸ்டி மூலயமா அந்த ஜிஎஸ்டி மூலயமா வரக்கூடிய அந்த வருமானம் கூட வந்து மாநில அரசுகளுக்கு முக்கியமாக தமிழக அரசுக்கு வந்து போய் சேரலை. அதை வந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2022 தான் வந்து அந்த ஜிஎஸ்டி தொகை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய அந்த ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையை வந்து அந்தந்த மாநில அரசுகள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒதுக்குறாங்க. அப்போது இப்போ வந்து 15ஆம் நிதிக்குள்ள வந்து ஒரு நிதிக்குள்ள வந்து திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து 14ஆம் நிதிக்குள்ள எவ்வளோ நிதிப்பகிர்வு இருந்துச்சோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எவ்வளோ நிதிப்பகிர்வு இருந்துச்சோ அந்த அளவுக்கு கூட அதை விட கம்மியாக தான் இருக்குது இந்த 15ஆம் நிதிக்குழுல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பெட்ரோல் விலையும் அதிகப்படுத்தப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு தான் வருமானம் அதிகமாக வர்ற மாதிரி வரிகள் உள்ளே இருக்குது, மாநில அரசுக்கு கம்மியாக வர்ற மாதிரி தான் வருமானங்கள் இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது பெட்ரோல் விலை அதிகரிக்கும் போது ஏகப்பட்ட அத்தியாவசிய பொருட்களும் சரியில்லை அப்படின்னா வந்து இந்த வேளாண் விதிப்பு வேளாண் சட்டங்கள் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாவசிய பொருட்களையும் வந்து அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. அப்போ இதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுது, எதிர்காலத்தில் நம்ம தான் வந்து அதை எதிர்கொள்ளணும். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ இலவசங்கள்லாம் இவங்க அறிவிக்க கொடுப்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை பற்றின ஒரு மாற்று வழி தமிழக அரசோ இல்லை மத்திய அரசோ தேடுனதா இல்லை அப்படின்னா இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக டாஸ்மாக் நம்பி தான் இருக்குது. அந்த டாஸ்மாக் வருமானத்தை நம்பி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வழங்கக்கூடிய இலவச திட்டங்களாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா முக்கியமான திட்டங்களாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குறதா இருக்கட்டும் எல்லாமே டாஸ்மாக் நம்பி தான் இருக்குது. அப்போது ஒருதலை பட்சமாக ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி போனோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வந்து லாபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இது தமிழக அரசுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது ஆளக்கூடிய முதலமைச்சர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது, அது மக்கள் மேலே தான் வந்து கடைசியில் வந்து விடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிதித்துறை அமைச்சர்களும் சரி அதிகாரிகளும் சரி வந்து அதையும் தாண்டி பொருளாதார நிபுணர்களும் அதுதான் வந்து வான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்காக 1008 அவங்க இலவசங்களை வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி 100 நாள் திட்டத்தை 150 நாள் மாற்றிட்டாங்க, தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம நமக்கு முக்கியமான தேவைகள் என்ன, காமராஜர், கக்கன், ஜீவா போன்ற தேசிய தலைவர்கள் வந்து என்ன பண்ணாங்க நமக்கு வந்து கல்வியிலையும் படிப்புலையும் வந்து நமக்கு பொருளாதாரத்தில் எப்படி முன்னாடி வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இலவசங்களை நம்ம கேட்கணுமே தவிர இந்த விஷயங்கள் இந்த இலவசங்களை வந்து நமக்கு எந்த அளவுக்குமே வந்து தேவைப்படாது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் அதனோட முடிவை வந்து உங்கள் கையில் விட்டுருக்கிறேன். அப்போ வந்து இலவச நோக்கி இலவசத்தையோ சலுகைகளையோ நம்பி இல்லாமல் நமக்கு பிடிச்ச ஒரு கேண்டிடேட்டுக்கு நம்ம ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு மனு கொடுக்குறதோ இல்லை வற்புறுத்துறதோ வலியுறுத்துறதோ பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கும் நம்ம தலைமுறைக்கும் அடுத்து வர்ற தலைமுறைகளுக்கும் மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் ரொம்ப நல்ல தகவலோடு பார்க்க சந்திக்கலாம். இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.